வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். லலிதாஸ் கிச்சன்லேருந்து உங்களுக்காண்டி பல டிஷ்ஷில் போட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதல்லையே தொடங்கிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு புதுவிதமான ஊறுகாக்கள் வந்து நம்ம சேனல்காரங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே போல் இதுவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகா இருக்குல்ல, இந்த பச்சை மிளகாவை வந்து செய்ய போகிற டிஷ் வந்து அது எப்படி என்ன இதுன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அது இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பழைய சோறு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு சாப்பிட்லாம், வெண்ணிப்பழையத்துக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், டிஃபனுக்கு சாப்பிடலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புளி மிளகாய் இடத்துல இது வந்து இந்த மிளகாவை வச்சு செய்ய போகிறோம். பட் அந்த ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிளகா தான் நல்லது. அந்த மிளகாய் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்களும் எங்கே எல்லாமும் போகும்போதெல்லாம் தேடி பார்ப்பேன், கிடைக்கல. அது ரொம்ப அதனால அந்த மிளகாவில் அந்த மிளகா கிடைச்சா உங்களுக்கு அதை வச்சு செய்யுங்க. இதை இப்படி நீளமாக கீறி விட்டுருக்கேன், இங்கே வரைக்கும் நீளமாக கீறி விட்டுருக்கேன். இதில் ஆனால் நம்ம புளி போட போகிறது கிடையாது. புளி மிளகா டைப் தான், லெமன் சாதத்துக்கு சாப்பிட்லாம், புளியோதரைக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோர் சாதம் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கும் போது மோர் சாதம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டேன். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலை மாவை நம்ம போட்டு வச்சுக்கிடுவோம். கடலை மாவை வறுக்கணும். இந்த மிளகாய் செய்கிறதுக்கு கடலை மாவு தான் முதல்ல வறுக்கணும். கருகிராமல் வறுத்துருங்க. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். வறுபட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, வேறு பாத்திரத்தில் செய்யணுன்னாலும் சரி, நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடணும் அப்படின்னு சொன்னால் போடலாம், இல்லைனாலும் ஜீரகம் போடணுனாலும் ஜீரகம் போட்டுக்கலாம். இல்லை கடுகு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க நினச்சிங்கனாலும் போட வேண்டாம், ஆப்ஷனல் தான். கடுகு ஆனால் வாசனையே கொடுக்கும். எண்ணெயோடு சேரும் போது கடுகு வாசனை வரும். ஆனால் போட வேண்டாம், எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் போட வேண்டாம். இப்போ இதில் கடுகு வெடிச்சிட்டு நம்ம பச்சை மிளகாவை கழுவி கீறி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கிடுவோம். நீள நீளமாக கிரிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நாம் பாருங்கள் இதில் எப்படி புளி ஊற்று, புளி ஊற்ற மாட்டோம் நம்ம, புளி ஊற்றாமல் புளிப்பாக வரும் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, மாயமில்லை மந்திரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பு எப்படி வருங்கிறத பாருங்கள். நல்லா வதங்கிட்டு வரீங்களா, கலரே மாறிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போடல, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம், ஊற்றிடுவோம். லெமன் ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் இது மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட் வந்து இது மிளகாய் பொடி வந்து போட தேவையில்லை. அதோடு சேர்ந்து என்ன போடணும் அப்படின்னு சொன்னால், ஆம்ச்சூர் பொடி, அதாவது மாங்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காய் பொடி வந்து இதில் சேருங்க. மாங்காய் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா சாட் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, சாட் மசாலா போட்டுக்கலாம். மாங்காய் பொடியெலாம் நம்ம வீட்டில் வச்சு வாங்கி வைக்கிறத பற்றி தப்பு கிடையாது, வாங்கிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். மாங்காய் பொடி, சாட் மசாலா இதெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக போடலை, முதல்ல கொஞ்சமாக
போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் முதல்ல அப்போ மிளகாய் வதக்கிறதுக்கு தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஸ்டவ் வேற பற்ற வைக்கல, ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். மிளகாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது வந்து மிளகாய் பொடி இந்த கடலை மாவு போதும் அப்படின்னு சொன்னால் போதும். பார்த்துக்கோங்க தேவையான அளவு. கடலை மாவாக ரொம்ப சொத சொதன்னு தெரியாதபடிக்கு தயிர் சாதம் சாப்பிடும்போது இது ஒரு மிளகாய் எடுத்து வச்சு மாவுடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம் இதில் ஒரு மிளகாவை நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். உரப்பு புளிப்பு லெமன் போட்டிருக்கோம், இதெல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இதை வந்து இது நீல மிளகாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். நான் வந்து வீடியோ அப்போ தான் வந்து மாவுடு சாப்பிடும் போது இதையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி மாவுடு மாதிரி இருக்கும், மாங்காய் போட்டிருக்கோம், மாங்காய் பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு நான் மாவுடு சாப்பிடும் போது இதையும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் வீடியோ முடித்ததுக்கப்புறம் என்னை கேட்காரு மாவுடு மாவுடுக்கு சைட் டிஷ்ஷா இது அப்படின்னு கேட்காரு. தயிர் சாதத்துக்கு இது நல்லா இருக்கும் கேட்டிங்களா. இது வந்து பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.